ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் ஹம்மாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவித்த சில கருத்துக்கள். அடுத்து தற்போது பாரிய அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எமது எதிரணியினர் எதனை செய்கின்றனர்? அவர்கள் அபிவிருத்தி தொடர்பில் பேசுவதில்லை. கொழும்பை சுற்றி வளைத்து அலரி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று ஜனாதிபதியையும் பிரதமரையும் கழுத்தை பிடித்து இழுத்து வெளியேற்றுவதாக கூறுகின்றனர். நாளைய தினம் நிறைவடையும் வரையே நானும் காத்திருக்கிறேன். கழுத்தை பிடித்து வெளியேற்றுவோம் என கூறியதை நடைமுறைப்படுத்தும் வரையில் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது தற்போது ஜனநாயக நாடாகும். கழுத்தை பிடித்து உள்ளே அனுப்புவது யாரை, வெளியேற்றுவது யாரை என்று மக்களே தீர்மானிப்பார்கள். இவர்களின் நடமாடும் சேவையை நாளை பார்க்க முடியும். மதுபான நடமாடும் சேவையை பார்க்க முடியும். இந்த நாட்டின் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், வறுமையில் உள்ள மக்களுக்காக இந்த சுற்றி வழைப்பை மேற்கொள்ளவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பழைய ஆசை புதிதாக தோன்றியுள்ளமையே இந்த சுற்றி வழைப்புக்கு காரணம். அனைவருக்கும் நிழல் திட்டத்தின் கீழ் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள இரண்டு பாலங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வின் போதே அமைச்சர் சஜித் பிரேமதாச இவ்வாறு கருத்து தெரிவித்தார். திசமஹாராம, உடுவில மற்றும் லுனுகம் வேகர, அபயபுர, தியபத்திய பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட உள்ள பாலங்களுக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்காக 2,300,00,000 அதிக நிதி செலவிடப்பட உள்ளது.